ஹலோ மைடியா கிரிக்டிவ் ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளோட முன்னாடி வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கேஎல் ராகுல் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்ஜூரினால ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க இந்தியா வின்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸை விட்டு. எஸ், ஆப்வியஸ்லி கேஎல் ராகுலுக்கு க்ரோயின் இன்ஜூரி வந்துருச்சு. அதே நேரத்தில் நம்ம குல்தீப் யாதவ் நேற்று நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல, அவருக்கு அடிபட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஓகே, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, கேஎல் ராகுல் இந்தியன் டீமோட கேப்டனாக இருக்கார் இந்த சீரீஸுக்கு. ஸோ அதனால் இப்போ அவர் இல்லாததுனால யார் அடுத்த கேப்டன் அப்படின்னா வேற யாருங்க, நம்ம ரிஷப் பண்ட தான் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அவருக்கு வந்து கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து புதுசு இல்லை, பட் இந்திய அணியில் ஒரு இன்டர்நேஷனலுக்காக வந்து கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து புதுசு தான். அவர் தான் வந்து வைஸ் கேப்டனாக இருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வைஸ் கேப்டன் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்டே செய்யறா அப்படிங்கிற கேள்வி கூட உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு, பட் ஆனால் ஸ்டே செய்யர் கிடையாது. ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி வந்து 24 வயசு தான் ஆகுது நம்ம ரிஷப் பண்டுக்கு. இப்போ வந்து அவர் இந்திய டீம் கேப்டன் ஆகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அவர் வந்த டைமில் எவ்வளவோ பேர் வந்து என்னென்னமோ சொன்னாங்க, இவர் வந்து கரெக்டான பிளேயர் இல்லை, நிறைய அவசரப்படுறாரு, இவர்கிட்ட ஒரு பொறுமை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ஆனால் அவரோட இடத்த அவர் ஏர்ன் பண்ணியிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆப்வியஸ்லி இப்போ இந்தியன் டீமோட கேப்டனாகவும் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு, எஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு டீமை ஜெயிக்க வைக்க என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்லேயே அவர் ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெஃபினெட்லி டீமை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவருக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் பேட்டிங்கில் நம்ம என்ன சொல்லவா வேணும், ரொம்ப நல்ல பிளேயர் தான். கமிங் டு தி ஹர்திக் பாண்டியா சைட், அவர் வந்து வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு இல்லையா. ஹர்திக் பாண்டியா நல்ல பிளேயருங்க அவர். இந்த ஐபிஎல்ல ரொம்ப எல்லாமே அவருக்கு ரொம்ப நல்லா சாதகமாக அமைஞ்சது. அதே நேரத்தில் வந்து நல்ல லக்கும் வந்து இந்த ஐபிஎல் அவருக்கு நிறையா இருந்துச்சு. ரொம்ப காமன் கம்போஸ்டாக மாறிட்டார். டிராவிட்டு கூட சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, அவர் ஒரு 3D பிளேயராக டீமுக்கு திருப்பி வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் கண்டிப்பாக வந்து டீமில் இருக்கணும், T20 வேர்ல்டு கப் வருது, அண்ட் அவரை மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை கேட்குறப்போ. சீரியஸ்லி இப்போ அவரும் வந்து வந்துட்டார், ப்ராக்டிஸ் செஷன் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறதும் சமையான ஒரு மேட்ரு தான். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து அபவுட் நம்மளோட ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்டிவி ஃபார் யூ. நன்றி, வணக்கம்.